ஸ்ரீ குருப்போ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி, மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த வசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும். இந்த மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு 4 நிமிஷம் 5 நிமிஷம்ன்ட்டு டைம் போட்டுட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது, டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார், கேது கன்னிராசியில் இருக்கார், சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கார், செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார், சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க, கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம். இதில் கிரக பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் 31ஆம் தேதி, அதாவது இந்த மார்கழி மாதத்தில் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:57:53 குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பலன் தான் பல பேருக்கு, அதாவது அல்மோஸ்ட் 12 ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பெயர்ச்சிகள், அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பெயர்ச்சிகள், மார்கழி 10ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு. அதே சமயம் மார்கழி 12ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இது பல அல்மோஸ்ட் 99.99% எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் டிசம்பர் 29 மார்கழி 13ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இது வக்ரகதியில். ஜனவரி 8 மார்கழி 23ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பெயர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா கடைசி பெயர்ச்சி ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி ராத்திரி 2:41 14ஆம் தேதி ராத்திரி 15ஆம் தேதி விடியற்காலை 2:41 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது. தை மாத பிறப்பு ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம். ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறது தான். 12 ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு, இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் நடக்கின்ற மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் எப்படி மாதங்களில் நான் மார்கழின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ அதே மாதிரி உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறது கடகராசி நண்பர்களுக்கு. ஏன் இந்த மாற்றத்துக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, தெரியணும்ல. ஃபஸ்ட்டு காரணம், உங்கள் ராசிக்கு, அதாவது கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் நல்ல பலன்களை தரக்கூடிய மாற்றத்தை சந்திக்கிறார்கள். 2 கிரகங்கள் கடகராசிக்கு யோகாதிபதினு சொன்னால் குருவும் செவ்வாயும்.
இந்த குரு செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சனி பார்வையில் இருக்காங்க. இதில் குரு பகவான் வக்ரகதியில் வேற இருக்காரு, தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல. அதே செவ்வாய் வந்து 5ஆம் இடம் வியாபார ஸ்தானத்தில் இருக்காரு. அவர் செவ்வாய் இந்த மாதம் 28ஆம் தேதி டிசம்பர் 28 மார்கழி 12ஆம் தேதி அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துக்கு ருண ரோகஸ்தானத்துக்கு ரோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குரு பார்வையில் செவ்வாய், செவ்வாயின் வீட்டில் குரு இருக்கார், பரிவர்த்தனா யோகம். குரு மங்கள யோகம், குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம், இந்த இரண்டு யோகங்களும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆர்டர், ஃபாரின் ஆர்டர் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சகோதரிகளின் உதவியை நாடக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த உதவி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற மாதமாகவும் இருக்கும். மொத்தத்தில் கடகராசிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள், குழந்தைகள், உங்களுடைய தொழில், வியாபாரம் வளர்ச்சி அடைகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதம் வந்து 26ஆம் தேதி டிசம்பர் 26 மார்கழி 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வந்து உங்கள் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ல சுக்கிரன் வந்தாலே வளர்ச்சியை தரும். அதே சமயம் 29 டிசம்பர் 29 மார்கழி 13 அன்னைக்கு புதனும் 5ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது, உங்களுடைய வியாபாரத்தில் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். ஆனால் மந்தனின் பார்வையில் புதன் வர்றதுனால அந்த மந்தத்தன்மையே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிறதுக்கு கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த லேட் ஆகிறது கூட உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய பலன்களை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நெகட்டிவே பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் குரு பார்வையில் வந்துட்டார். குடும்பஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வந்து மனப்போராட்டம் இருக்குது, வாக்குவாதம், கோர்ட்டு கேஸுன்னு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, அப்பா பையனுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் ஆத்து மாமி நினச்சிட்டு இருந்தான்னா, இந்த மாதம் உங்களுக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் மாமியை, உங்கள் ஆத்து மாமியும் ஆச்சு ஆச்சரியப்படுவா, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்பா. நீங்கள் சொல்லுவேள், இன்றைக்கி அடிச்சுப்போம் நாளைக்கு பிடிச்சிப்போம், உனக்கு என்னடி வந்துடுன்னு நீங்கள் கேட்டுட்டு போவேள். அப்பேற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. யோகாதி யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், செவ்வாய் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார், குருவும் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சிருக்காரு. ஆனால் செவ்வாய் இன்னொரு 1.5 மாதத்தில் உச்சஸ்தானத்துக்கு போயிடுவார். அது உங்களுக்கு நன்மையை தருமா அப்படின்னு கேட்டால், நன்மையை தந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் சில சங்கடங்களை கொடுக்கும். அது இன்னொரு 1.5 மாதம் கழித்து தான். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், கடகராசி நண்பர்களுக்கு அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். கடன் அடைபடும் அல்லது கடன்காரர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணினா போதும், பரிகாரம் தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் மலை மீது இருக்கும் பெருமாளை, மலை மீது கிடந்த கோலத்தில் அல்லது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை, உடனே மலை மீதுனா உடனே திருப்பதிக்கு போகிறேன்னு கிளம்ப வேண்டாம். திருப்பதிக்கு மட்டும் இல்லை, எந்த மலை மேலே பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்காரோ, அந்த மலை 1000 படிக்கு மேலே இருந்தாலும் சரி, ஷோலிங்கர் மலைக்கு போங்க, அங்கே நரசிம்மர் உட்காந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் மேல் ஏவப்பட்ட வெள்ளி சூனியம், செய்வினை, கந்திருஷ்டி அனைத்தும் கரைந்து உங்களுக்கு நன்மைகளை அந்த நரசிம்மன் கொடுப்பான். அவனுக்கு அருள், அவனுடைய அருளின் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், கடன் அடைபடும். இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும். அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன், புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும்
அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.